நமது ஜப வார்த்தைக்கு வலிமை உண்டு. அன்பார்ந்தவர்களே, ஒரு கிராமத்தின் வழியாக ஒரு நாள் ஒரு முனிவர் சென்று கொண்டிருந்தார். அதை கேள்விப்பட்ட ஒரு பெண் அம்முனிவரிடம் வந்து, தன் வீட்டின் அருகில் உடல் நலமில்லாத குழந்தை ஒன்று இருக்கிறது என்றும், அக்குழந்தையை குணமாக்கி தரும்படியும் அவரிடம் மிக பணிவுடன் கேட்டாள். உடனே முனிவர் அப்பெண்ணிடம் உடல் நலமில்லாத அக்குழந்தையை அழைத்து வரும்படி கூறினார். அந்த பெண்ணும் அந்த குழந்தையை அவரிடம் கொண்டு வந்தாள். முனிவர் அக்குழந்தைக்காக ஜெபித்து அக்குழந்தையை ஆசீர்வதித்தார். எத்தனையோ மருந்துகள் கொடுத்தும் குணமாகாத இந்த குழந்தை நீங்கள் ஜெபிப்பதால் குணமாகிவிடுமா என்று அங்கிருந்த ஒருவன் கேட்டான். உனக்கு இது குறித்து என்ன தெரியும்? நீ ஒரு அறிவில்லாத முட்டாள் என முனிவர் அவனை பார்த்து கூறினார். முனிவர் சொன்ன வார்த்தையை கேட்டு அந்த மனிதனுக்கு மிகவும் கோபம் வந்தது. பலரின் முன்னிலையில் தான் அவமானப்படுத்தப்பட்டு விட்டதாக நினைத்தான். அவனுடைய முகம் கோபத்தால் சிவந்தது. அந்த முனிவரை கடும் சொற்களால் எப்படியாவது திட்டி அவர் மனதை காயப்படுத்திவிட வேண்டும் என்ற முடிவுக்கு வந்தான். புன்முறுவலுடன் அவன் அருகில் வந்த முனிவர், நான் சொன்ன வார்த்தைகளால் நீ கோபமடையவும் குருடாகவும் முடியும் என்றார். நான் கூறும் நல்ல வார்த்தைகள் ஏன் சிலரை குணப்படுத்த முடியாது என்று நினைக்கிறாய் என்று கேட்டார். அவர் சொன்னதை கேட்ட பிறகு அந்த மனிதனுக்கு வார்த்தைகளின் வலிமை புரிந்தது. அன்பார்ந்தவர்களே, நீங்கள் என்னுள்ளும் என் வார்த்தைகள் உங்களுள்ளும் நிலைத்திருந்தால் நீங்கள் விரும்பி கேட்பதெல்லாம் நடக்கும். யோவான் நற்செய்தி 15:7 நல்லதை பேசினால் நிச்சயம் நல்லது நடக்கும். நாம் பேசும் ஒவ்வொரு வார்த்தைக்கும் வலிமை உண்டு. ஒரு மனப்பட்டு ஜெபிக்கும் ஜெபம், அதுவும் பிறரின் நல்வாழ்வுக்காக நாம் ஜெபிக்கும் ஜெபத்திற்கு மிகுந்த ஆற்றல் உண்டு. ஒருவர் ஒருவருக்காக ஜெபித்துக் கொள்வோம். மீண்டும் மற்றொரு சிந்தனையோடு உங்களை சந்திக்கும் வரை விடைபெறுகிறேன்.